பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு துஆவின் சிறப்புகள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உதுஊனி அஸ்தஜிப் லகும், ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் என்னிடம் துஆ செய்யுங்கள், என்னை அழைத்து பிரார்த்தியுங்கள், உங்களுடைய துஆவை நான் ஏற்று பதிலளிப்பேன் என்று 40வது அத்தியாயம் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்விடம் துஆ கேட்கின்ற பொழுது அந்த துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. செழிப்பான காலங்களில் அதிகமாக அல்லாவிடம் துஆ செய்ய வேண்டும். கஷ்டமான காலங்களில் தம் துஆவை அல்லாஹு தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென ஆசைப்படுபவர் தம் வசதியான மகிழ்ச்சியான காலங்களில் அல்லாஹு தஆலாவிடம் அதிகமாக கேட்கட்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு மணிமொழியை ஜாமிஅ திருமதியிலே நாம் காண முடிகிறது. ஆகவே கஷ்டங்கள், சோதனைகள், நோய் நொடிகள் வரும் பொழுது மட்டும் துஆ செய்யாமல் நல்ல உடல் நலமுடனும் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் வாழும் காலங்களில் அல்லாஹு தஆலாவிடம் அதிகமாக துஆ செய்து வர வேண்டும். மகிழ்ச்சியான வேளைகளில் அவனுக்கு நன்றி செலுத்துவதுடன் துஆவும் இறைஞ்சிடவும் வேண்டும். மேலும் துஆ கேட்காத மனிதனை அல்லாஹ் கோபிக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியிலே எச்சரிக்கை செய்வார்கள். விதியையும் மாற்றும் வலிமை துஆவிற்கு உண்டு. துஆவை தவிர வேறு எதுவும் உங்கள் விதியை மாற்றுவதில்லை. நன்மையான செயல்களே தவிர வேறு எதுவும் உங்கள் ஆயுளை அதிகரிப்பதில்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஹாக்கிம், ஜாமிஅ திருமதி போன்ற ஹதீஸ் கரந்தங்கள் பதிவு செய்து காட்டுகின்றன. ஆகவே அனைத்து காலங்களிலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தஆலாவிடம் அதிகம் 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 துஆ செய்து வர பழகிக்கொள்ள வேண்டும். துஆ ஒப்புக்கொள்ளப்பட சில வழிமுறைகளும் உண்டு. நாம் துஆ நம்முடைய துஆ ஒப்புக்கொள்ளப்பட சில முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக இஹ்லாஸ் எனும் மன தூய்மையுடன் துஆவை செய்ய வேண்டும். நாம் உண்ணும் உணவை அது ஆகுமான ஹலாலான ரிசிக்கிலிருந்து ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதயத்தின் சிந்தனைகளை சிதறவிடாமல் மன ஓர்மையுடன் உறுதியாக அல்லாவிடம் கேட்க வேண்டும். அவனிடம் கெஞ்சி பணிந்து கேட்க வேண்டும். நன்மையான விஷயங்களையே கேட்க வேண்டும். கெட்ட விஷயங்களையோ, பிறருக்கு தீங்கு இழைப்பதையோ, உற்றாரின் உறவை துண்டிப்பதையோ கேட்கக்கூடாது. மேலும் துஆ செய்துவிட்டு அவசரப்படக்கூடாது. பொறுமையுடனும் ஆவலுடனும் அது ஒப்புக்கொள்ளப்படுவதை எதிர்பார்க்க வேண்டும். மேலும் துஆ ஒப்புக்கொள்ளப்படும் நேரங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். துஆ ஒப்புக்கொள்ளப்படும் சில நேரங்களும் உண்டு. எனவே பொதுவாக அடியார்களின் துஆவை அல்லாஹு தஆலா எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் ஏற்கிறான். என்றாலும் குறிப்பாக சில நேரங்களில் சிறப்பையும் சில இடங்களின் சிறப்பையும் கவனித்து அந்த நேரங்களில் அந்த இடங்களில் செய்யப்படும் துஆவை அல்லாஹு தஆலா சிறப்பாகவும் விரைவாகவும் ஏற்கிறான். எனவே நாம் அந்த நேரங்களையும் இடங்களையும் கவனித்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து நம்முடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படுகின்ற துஆவாக, அங்கீகாரம் பெற்ற துஆவாக அமைவதற்குண்டான சிந்தனையையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அந்த நேரங்களை தேர்வு செய்து
அந்த இடங்களையும் தேர்வு செய்து அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து நம்முடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படுகின்ற துஆவாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.